அமெரிக்க அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்திருக்கும் டிரம்ப் தன்னுடைய ஆட்சியின் கடைசி காலத்தில் சீனாவுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறார் என கூறுகிறார்கள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் அதிபர் டிரம்ப் 232 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியை சந்தித்துள்ளார். ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் பிடன் 290 இடங்களில் வென்று அடுத்த அதிபராக தேர்வாகியுள்ளார். ஜோ பிடன் அதிபர் தேர்தலில் வென்று இருந்தாலும் கூட அடுத்த ஜனவரி வரை டிரம்ப் தான் அதிபராக இருப்பார். அதிபர் பதவிக்கான அதிகாரங்கள் டிரான்சிஷன் முறையில் ஜோ பிடனுக்கு வழங்கப்படும். இந்த நிலையில் தன்னுடைய ஆட்சியின் கடைசி காலத்தில் சீனாவுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க டிரம்ப் திட்டமிட்டு இருக்கிறார் என்று கூறுகிறார்கள். சில நாட்களுக்கு முன்பு சீனாவின் ராணுவத்தோடு நெருக்கமாக இருக்கும் நிறுவனங்களில் முதலீடு செய்வதை அதிபர் டிரம்ப் தடை செய்தார். அமெரிக்க நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்ட இந்த தடைதான் டிரம்பின் முதல் நடவடிக்கை என்று கூறுகிறார்கள். இனி வரும் நாட்களில் சீனா மீது பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன கட்டுப்பாடுகளை டிரம்ப் கொண்டுவர வாய்ப்புள்ளது என்கிறார்கள். அதேபோல தென்சீன கடல் எல்லை பிரச்சினை உள்ளிட்ட சர்வதேச எல்லை பிரச்சினைகளில் டிரம்ப் இனிவரும் நாட்களில் முக்கிய முடிவை எடுப்பார் என்றும் கூறப்படுகிறது. சீனாவின் மீன்பிடி திட்டங்களுக்கு தடை, சீனாவின் முதலீடுகளுக்கு தடை என பல்வேறு தடைகள் நடவடிக்கைகளை டிரம்ப் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது என்றும் கூறப்படுகிறது. அதேபோல் சீனாவின் அதிகாரிகள் சிலருக்கு விசா தடை விதிக்கவும் வாய்ப்புள்ளது. வரும் காலத்தில் பிடனின் ஆட்சியின் கீழ் மாற்றவே முடியாத அளவுக்கு பிரச்சனையை கொண்டு செல்ல டிரம்ப் முயற்சி செய்து வருகிறார் என்றும் கூறுகிறார்கள். இது தொடர்பாக அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளரும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் ஜான் உலியா தெரிவித்துள்ள கருத்தில் சீனா இறங்கி போகாத வரை இந்த பிரச்சனை சரியாகாது. டிரம்ப் எடுக்கப் போகும் சில முடிவுகள் இனிவரும் அமெரிக்க அரசால் மாற்ற முடியாத வகையில் இருக்கும். சீனாவை இறங்கி போனால் மட்டுமே பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். டிரம்ப் எடுக்க போகும் முடிவுகளால் பிடன் நினைத்தாலும் சீனாவுடன் உறவை சரி செய்ய முடியாது என்றும் இவர் கூறியுள்ளார்.